ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி ஸ்டைல் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே டேஸ்டான மொச்சை கத்திரிக்காய் போட்ட காரக்குழம்பு தான் செய்ய போகிறோம். இந்த டேஸ்டான காரக்குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு 100 கிராம் மொச்சையை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 8 ஹவர் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஊற வச்ச மொச்சையை அடுப்பு ஆன் பண்ணி குக்கரை வச்சு அந்த குக்கரில் ஊற வச்ச மொச்சையை போட்டு ஒரு 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் போயிடுச்சு, இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணுற பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும், நம்ம கரெக்டாக இருக்கும். அடுத்தது மீண்டும் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு மண் சட்டியை அடுப்பில் வச்சுக்கிறேன். அதில் 3 ஸ்பூன் அளவு கடலெண்ணெய், 3 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டு நல்லா காஞ்ச பிறகு ஒரு சின்ன 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு, அதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் வெந்தயம், சீரகம் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு பூண்டை உரித்து நல்லா தட்டி அது கூட சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்த கையோட கருவேப்பிலை, ஒரு கையளவு வெங்காயம், அதாவது 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன் பெரிய சைஸில், பொடிசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா அந்த கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு அதே சைஸ் அளவு 2 தக்காளி எடுத்து நல்லா நீளவாக்களை கட் பண்ணி சேர்த்து 2 வதக்கு வதக்கிக்கிறேன். வதக்கும் போதே கல் உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து அந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கும், மஞ்சத்தூளோட பச்சை வாசனையும் போகும். இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கி வந்துடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த முள்ளு கத்திரிக்காய்களை, இது மாதிரி பெரிய பெரிய பீசஸாகவே சேர்க்குறேன். ஏன்னா இது வதங்கி குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது சுண்டி வந்துடும். இந்த கத்திரிக்காய் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வதக்கின பிறகு 1.5 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மிளகாய்த்தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் தாங்க. இதையும் போட்டு அது கூட எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து வதக்கிக்கலாம். இப்படி வதக்கும் போது மிளகாய்த்தூளோட பச்சை வாசனையும் போகும், நமக்கு குழம்பும் நல்ல ஒரு கலர் கொடுக்குங்க. அதனால் அதை வதக்கிக்கிறேன். வதக்கின பிறகு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சுருந்ததையும் அது கூட ஊற்றிக்கலாம். ஊற்றி கலந்து விட்டுட்டு வேக வச்ச மொச்சையை, தண்ணி கொஞ்சமாக தான் இருக்குது மொச்சையில், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே உப்பு சேர்த்துக்கிறோம், மீண்டும் உப்பு சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இதை நல்லா கிளறி விட்டு நம்ம மீண்டும் இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும்னு விட்டுடுவோம். 10 நிமிஷம் ஆன பிறகு மீண்டும் ஓப்பன் பண்ணி பார்த்து இடையில் மீண்டும் இது மாதிரி கிளறி விடுறேன். பாருங்கள், கத்திரிக்காயெல்லாம் முன்ன விட கொஞ்சம் சுருங்கி வந்திருக்கு, குழம்பும் லைட்டாக திக்காக இருக்குது. இப்போ கிளறி விட்டு இதை மூடி வச்சு அடுத்த டைம் பார்க்கலாம். சூப்பரான கத்திரிக்காய் மொச்சை காரக்குழம்பு ரெடி ஆகிடும். இந்த முள்ளு கத்திரிக்காய் இதுமாரி குழம்பு ஐட்டங்களில் சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த குழம்பில் இருக்க ஜூஸஸ்லாம் நல்லா உறிஞ்சி ரொம்பவே நமக்கு சுவையாக இருக்கும் இந்த முள்ளு கத்திரிக்காய். இங்கே பாருங்கள், குழம்பு திக்காய் வந்துடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இருந்தாலும் மண் சட்டியோட ஹீட்டில் அந்த குழம்பு இன்னுமே கொதிச்சிட்ருக்குது. இந்த டேஸ்டான முள்ளு கத்திரிக்காய் குழம்பு உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லக்ஷ்மி ஸ்டைல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் இன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.